தன்னை கைது செய்தபோது போலீசார் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறி மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார் அளித்திருக்கிறார். சட்டத்துக்கு புறம்பாகவும் பாரபட்சமாகவும் செயல்பட்ட அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் தனக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களுக்காக அவர்களின் சம்பளத்திலிருந்து உரிய நஷ்டஈடு வழங்கவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் அமைப்பு செயலாளருமான ஜெயக்குமார் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். வண்ணாரப்பேட்டை சரக காவல் துணை ஆணையர் சுந்தரவதனம், மயிலாப்பூர் காவல் ஆய்வாளர் ரவி, ராயபுரம் காவல் ஆய்வாளர் பூபாலன், தண்டையார்பேட்டை காவல் ஆய்வாளர் சங்கர நாராயணன், நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு துணை ஆணையர் பாலசுப்பிரமணியன், காவல் உதவி ஆணையர் அனந்தராமன், மாநகர குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் தனஞ்சயன் ஆகியோரின் பெயரை மனுவில் குறிப்பிட்டு புகார் அளித்துள்ளார். திரு சுந்தரவதனம் காவல் துணை ஆணையர் வண்ணாரப்பேட்டை சரகம், திரு ரவி காவல் ஆய்வாளர் மயிலாப்பூர் காவல் நிலையம், திரு பூபாலன் ஆர் காவல் ஆய்வாளர் எண்ணூன் ராயபுரம் காவல் நிலையம் சென்னை, திரு சங்கர் நாராயணன் எஸ் காவல் ஆய்வாளர் எஸ்திரி தண்டையார்பேட்டை காவல் நிலையம், திரு பாலசுப்ரமணியன் துணை ஆணையர் மத்திய குற்றப்பிரிவு ஒன்று டீம் 16 நில தடுப்பு பிரிவு மேப்பேரி சென்னை, திரு அனந்தராமன் காவல் உதவி ஆணையர் மத்திய குற்றப்பிரிவு ஒன்று டீம் 16 நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு மேப்பேரி சென்னை, திருமதி பிரபா காவல் ஆய்வாளர் மத்திய குற்றப்பிரிவு ஒன்று டீம் 16 நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு மேப்பேரி சென்னை. இந்த நில அபகரிப்பு ஒரு சொத்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அது வந்து ஓஎஸ் நம்ம தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கு. இந்த சிவில் டிஸ்பியூட் அது அண்ணன் தம்பிக்குள்ள பார்ட்னர்ஷிப், அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் கூட்டு ஒப்பந்தம், ஸோ பார்ட்னர்ஷிப் அண்ணன் தம்பிக்குள்ள பார்ட்னர்ஷிப் அந்த பிரச்சனையில் என்ன வந்து தேவையில்லாமல் அது வந்து ஒரு ஷூட் ஒரிஜினல் ஷூட் வந்து சிவில் கோர்ட்டு வந்து பெண்டிங் இருக்கிற சூழ்நிலையில் அதை வந்து எடுத்துக்கொள்ளாமல் நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற வகையில் எம்எல்ஏ வந்து அதையும் வந்து ஒரு வழக்குகள்லாம் போட்டு அதுலேயே வந்து ஒரு பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அது குறித்து வந்து மனித உரிமை ஆணையத்தில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு சார்ந்த அத்தனை பேருமே எதிரியை நான் சேர்த்துருக்கேன். சென்னை மாநகர உள்ளாட்சி தேர்தலின் போது கடந்த பிப்ரவரி 19 தேதி ராயபுரம் தொகுதியில் கையில் ஆயுதங்களுடன் கள்ள ஓட்டு போட முயன்ற 11 மேற்பட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நரேஷ் என்பவரை கையும் களவுமாக பிடித்து பணியில் இருந்த காவலரிடம் ஒப்படைத்தும் அவர் மீது எவ்வித வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி 21 தேதி இரவு 8 அளவில் வீட்டில் குடும்பத்தினருடன் உணவருந்த முற்பட்ட போது உணவருந்த கூட விடாமல் தன்னை தோளின் மீது கைகளை போட்டு சட்டையை பிடித்து இழுத்தும் வலுக்கட்டாயமாக காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டதாக கூறியுள்ளார். பல மணி நேரம் அலைகழிக்கப்பட்டு மருந்து எடுக்கவில்லை, சாப்பிடவில்லை, உணவருந்த கூட முற்பட்டேன். அந்த உணவருந்த கூட முடியாத அளவுக்கு கையை பிடிச்சி இழுத்து அது பிறகு நான் சொன்னேன், வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, ஷூ காலோட பூஜை ரூம்லாம் இருக்குது, கைசி நீங்கள் ஆஃபீஸில் போங்க அப்படின்னா கேட்காம என்னை வந்து முதுகில் கையை வச்சு இழுத்து அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தண்டனை குற்றவாளியான நரேசை காவல்துறையில் ஒப்படைத்ததன் பிரதிபலனாக தன் மீது பொய்யான வழக்கை பதிவு செய்து மன உளைச்சலுக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற விதிகளை கடைபிடிக்காமல் ஆளும் கட்சியின் அதிகாரத்தால் பழி வாங்கும் நோக்குடன் மனித உரிமை மீறல்களுடன் தன்னை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கு தொடர்பாக கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்ட போது உள் நோக்கத்துடன் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இவ்வாறு பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் தாங்க முடியாத துன்பத்தையும் சொல்லனா வேதனைகளையும் ஏற்படுத்திய காவல்துறையைச் சேர்ந்த 8 மீது உரிய நடவடிக்கை எடுத்து நியாயம் வழங்கவும் அவர்களின் சம்பளத்திலிருந்து உரிய நஷ்டஈடு வழங்க உத்தரவிடவும் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னாள் அமைச்சரின் மனு மீது மனித உரிமை ஆணையம் முறையான நடவடிக்கை மேற்கொண்டால் திமுக அரசின் பொய் வழக்கு முகத்திரை கிழியும்.